Hi friends, welcome to Salem, Padma, Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சளி இருமல்லாம் இருக்கும்போது இந்த கோழி ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கான ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அது வந்து நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 4 பல் அளவுக்கு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். அதை தாளிச்சிடலாம். இப்போ இதில் நான் ஏற்கனவே நம்ம அந்த அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு போடலாம். இதெல்லாம் 1 கத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேசாகிற அளவுக்கு வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம் பச்சை வாசனை போக. இப்போ நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் சிக்கனை வதக்கிட்டேன். நான் தண்டோட மல்லி இலை கொஞ்சமாக போடுறேன். தண்டோட போடும்போது அது நல்லா வேகும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தண்ணி நான் ஒரு 3 கப் அளவுக்கு ஊற்றுறேன். இங்கே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலை. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம இந்த கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.